வணக்கம் நண்பர்களே, தலையங்கம் வாசிப்போம் பகுதியில் இன்று நெகிழிக்கு விடை கொடுப்போம். ஆப்பிரிக்காவில் ருவாண்டா என்பது மிக பின்தங்கிய ஒரு நாடு. 1994 ருவாண்டாவில் நடந்த உள்நாட்டு போரில் 800,000 அதிகமானோர் உயிரிழந்தனர். அங்கே குவிந்து கிடந்தது உயிரிழந்த உடல்கள் மட்டுமல்ல, குன்றுகளாக குவிக்கப்பட்டிருந்த நெகிழிகளும் தான். பின்தங்கிய நாடான ருவாண்டா உள்நாட்டு போரிலிருந்து மீண்டெழுந்த பொழுது எடுத்த மிக முக்கியமான முடிவுகளில் ஒன்று நெகிழிகளுக்கு முடிவு கட்டியே தீர வேண்டும் என்பது. பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் தகர்ந்து போயிருந்த நாட்டை மீட்டெடுக்கும் முயற்சியில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பதையும் ருவாண்டா அரசு இணைத்து கொண்டதை உலகமே வியந்து பாராட்டியது. அதன் முதல் கட்டமாக ருவாண்டா அரசு நெகிழியிலிருந்து முற்றிலுமாக தேசத்தை விடுவிப்பது என்று வைராக்கியத்துடன் களமிறங்கியது. 2008 நெகிழி பைகளின் இறக்குமதியையும் ஏற்றுமதியையும் முற்றிலுமாக தடை செய்தது. தடையை மீறுபவர்களுக்கு மிகவும் கடுமையான அபராதமும் தண்டனையும் விதிக்கப்பட்டன. அத்துடன் நின்றுவிடவில்லை. அதுவரை நெகிழி தயாரிப்பில் ஈடுபட்டிருந்த தயாரிப்பாளர்களை தொழிற்சாலைகளை இழுத்து மூடச் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக அவர்களுக்கு வரி சலுகைகள் வழங்கி நெகிழி மறுசுழற்சி செய்ய அவர்களை ஊக்கப்படுத்தியது. அடுத்த சில ஆண்டுகளில் நெகிழி பைகள் தயாரிப்பு என்பது மறுசுழற்சி தயாரிப்புகளாக மட்டுமே ருவாண்டாவில் இருந்தது. அதைத் தொடர்ந்து சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வகையிலான பொருட்களை தயாரிப்பதற்கு அவர்களை ஊக்கப்படுத்தி நெகிழி பைகள் தயாரிப்பிலிருந்து முற்றிலுமாக அவர்கள் விலகுவதற்கு வழிகோலியது. வழிகோலியது என்பதை விட உதவியது என்றுதான் கூற வேண்டும். நெகிழி தயாரிப்பை நிறுத்திவிட்டதால் ஏற்பட்ட பொருளாதார இழப்பை ஈடுகட்டும் விதமாக சுற்றுலாவுக்கு முன்னுரிமை அளிக்க முற்பட்டது ருவாண்டா. ருவாண்டாவை விட 100 மடங்கு பெரிய நாடு இந்தியா. 100 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை உள்ள நாடும் கூட. அதனால் ருவாண்டாவைப் போல 15 ஆண்டு போராட்டத்தில் நெகிழியின் பிடியிலிருந்து இந்தியாவை விடுவிப்பது என்பது எளிதல்ல. ஆனால் அதை நோக்கி ஒவ்வொரு அடியாக நாம் நகர்ந்தாக வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். அடுத்த ஆண்டு முதல் 2 கட்டமாக இந்தியாவில் ஒருமுறை மட்டுமே உபயோகிக்கக்கூடிய அளவிலான நெகிழி தயாரிப்பை முற்றிலுமாக தடை செய்யும் முடிவை மத்திய அரசு எடுத்திருக்கிறது. அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூலை 6 மாத இடைவெளியில் இந்த நெகிழிக்கான தடை அறிவிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்துவது என்பதுதான் இலக்கு. 120 மைக்ரானுக்கு கீழே உள்ள நெகிழிப்பைகளுக்கு இந்த ஆண்டு செப்டம்பர் 30 முதல் தடை வரப்போகிறது. ஒரு தடவை மட்டுமே உபயோகிக்க முடியும் என்கிற அளவிலான நெகிழிப் பொருட்கள் 2030 முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பது ஐக்கிய நாடுகள் சபை உலக நாடுகளுக்கு விடுத்திருக்கும் வேண்டுகோள். அந்த இலக்கை நோக்கி இந்தியாவின் முதல் கட்ட நடவடிக்கை இதுதான். உலகில் தயாரிக்கப்படும் நெகிழியில் 79% குப்பையுடன் இணைந்து பூமியில் கலக்கிறது என்று கூறப்படுகிறது. மறுசுழற்சிக்கு உள்ளாவது வெறும் 9% நெகிழிப்பைகள் மட்டுமே. இந்தியாவில் உள்ள ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் 8 கிராம் அளவில் நெகிழி குப்பையை உருவாக்குகிறோம். இந்தியாவில் ஆண்டொன்றுக்கு 33 லட்சம் மெட்ரிக் டன் நெகிழி குப்பைகள் உருவாகிறது என்று மத்திய நெகிழி கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருக்கிறது. நெகிழி மண்ணில் முழுமையாக கலந்து அழிவதற்கு 500 முதல் 1000 ஆண்டுகள் வரை ஆகலாம் என்று கூறப்படுகிறது. அதையே கடலில் வீசி எறிந்தால் அந்த நெகிழி முற்றிலுமாக அழிந்து கடலில் கரைவதற்கு அதைவிட அதிகமான ஆண்டுகள் ஆகக்கூடும். ஆண்டுதோறும் சுமார் 80 லட்சம் டன் நெகிழி கடலில் கலக்கிறது. நெகிழியை எரித்தால் அதிலிருந்து வரும் கரியமில வாயு சுற்றுச்சூழலை பாதிக்கிறது. இப்படி எல்லா விதத்திலும் ரசாயன கலவைகளால் உருவாக்கப்படும் நெகிழி அழிக்க முடியாததாக மக்காததாக தொடர்கிறது என்பதுதான் மிகப்பெரிய அவலம். கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் ஒரு தடவை மட்டும் உபயோகிக்கக்கூடிய நெகிழியை தடை செய்திருக்கின்றன. ஆனால் பெரும் விளம்பரத்துடன் செய்யப்பட்ட இந்த தடை அரசு உத்தரவாக தொடர்கிறதே தவிர நடைமுறையில் பின்பற்றப்படுவதில்லை என்பது நம்மை சுற்றியுள்ள குப்பை தொட்டிகளை பார்த்தாலே புரியும். இதற்கான மாற்றம் தொடங்க வேண்டிய இடம் வீடுகள்தான். வீடுகளில் இருந்து தெருக்களுக்கும், தெருக்களில் இருந்து பகுதிகளுக்கும், பகுதிகளிலிருந்து நகரங்களுக்கும் நெகிழி பயன்பாடு தடுக்கப்பட வேண்டும் என்கிற உணர்வு ஏற்பட வேண்டும். உத்தரவுகளாலும் தீர்மானங்களாலும் சட்டத்தாலும் நெகிழி பயன்பாட்டை முடிவுக்கு கொண்டு வர முடியாது.
அரசு சட்டம் இயற்றுவதும் தடையை கொண்டு வருவதும் ஒரு புறம் இருக்கட்டும், மக்கள் மனதில் நெகிழி பயன்பாட்டுக்கு முற்றுப்புலி விழ வேண்டும் என்கிற முனைப்பு ஏற்பட வேண்டும். அந்த விழிப்புணர்வை ஊடகங்களும் சமூக ஆர்வலர்களும் ஏற்படுத்துவதில்தான் மனிதகணத்தின் வெற்றி அடங்கியிருக்கிறது. நன்றி நண்பர்களே.